بسم الله الرحمن الرحيم. يا رمضان شوق القلب باد، فعد بالله تشدو والتقينا، مطاعم وتوقي في ازدياد، كأن الدهر مشيته هوينا. يا رمضان شوق القلب باد، فعد بالله تشدو والتقينا، مطاعم وتوقي في ازدياد، كأن الدهر مشيته هوينا. تتوق الناس للأجواء فيه إلى قرب الإله إذا مضينا، إلى طول القيام وصوم قلب، إلى خير يقال وما ارتوينا، إلى خطو الزحام لبيت ربي يجلجل صوته رب اهتدينا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. கணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய தினத்துடைய நம்மளுடைய ஒன்று கூடலிலே இன்னா அன்சல்னா என்று சொல்லக்கூடிய லைலத்துல் கத்ர் அந்த இரவை பற்றி சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் இருந்து சில விடயங்களை உங்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் சிந்தனை ரீதியாக இருக்கும், சரியாக கிரகித்து கொண்டு போவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஆதி மனிதர் படைக்கப்பட்ட காலத்திலே இருந்து கியாமத்து வரை அல்லாஹ் ஏற்படுத்திய கடமைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அது தௌஹீதாக இருந்தாலும் சரி, அது அன்றிலிருந்து கியாமத்து வரை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தை. இரண்டாவது, தொழுகையை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்வது போல அக்கிமிஸ் ஸலாத்தல் லிக்ரி, தொழுகையை என்னை ஞாபகமூட்டுவதற்காக வேண்டி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்போ மூசா நபியுடைய காலத்திலே இருந்தும் தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கலாம். அது எத்தனை வக்தி என்று நமக்கு தெரியாது, நாம் அதை பற்றி ஆராயவும் தேவையும் இல்லை. ஜகாத், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது வக்கான யோமுர் அஹலஹு பிஸ்ஸலாத்தி வ ஜகாத்தி வக்கான இந்த ரப்பிஹி மர்தியா, அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு தொழுகையும் ஜகாத்தையும் கொடுத்து வருமாறு ஏவினார் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தஆலா மரியம் என்ற அத்தியாயத்திலே சொல்லுகிறார். ஹஜ் இன்ன அவ்வள வைத்தின் ஊழியல் இன்னாஸ், இந்த மனிதர்களுக்காக வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் முதல் மனிதரிலிருந்து இந்த ஆலயம் இருந்திருக்கிறது, அங்கே ஹஜ்ஜி நடந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போன காட்சியை நான் காண்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே போல நோன்பு, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு ஆக சிறந்த நோன்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு நாள் நோன்பு குடிப்பார், ஒரு நாள் நோன்பை விடுவார் என்று. குதிபா அலைக்கும் சியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கபடிக்கும் என்றே அல்லாஹ் பாவிக்கிறான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டது போல இந்த நோன்பு உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதை ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால்,
நோன்பு என்பது ஒரு கஷ்டமான ஒரு அமல். இந்த உலகத்தில் இருந்த எல்லா மக்களும் இதற்கு முன்னமே அதை செய்திருக்கிறார்கள். அப்போ முன்னிருந்தவர்கள் அதை செய்தார்கள் என்று சொன்னால் நீங்களும் செய்வது என்பது மனசுக்கு கொஞ்சம் ராகத்தாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை போடுகிறார். ஆனால் இமாம் முஜாஹிது ரஹமத்துல்லா பெரிய தஃப்சீருடைய ஆசிரியர், பனு இஸ்ரவேலர்களுடைய செய்தியை எழுதக்கூடிய மூன்று அறிஞர்கள் இருந்தார்கள், இமாம் முஜாஹித், வஹாப் இப்னு முனப்பா, அடுத்ததாக அபூ கதாதா, இந்த தாபியங்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நசாராக்கள் யூதர்களுக்கு இந்த நோன்பை கடமையாக்கப்பட்ட போது அது சூடு காலத்திலே சில நேரத்திலே வந்தது, இப்போ நாம் அனுபவிப்பது போல. இப்போ என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த மாதத்தை அவர்கள் மாற்றி குளிர்காலத்துக்கே அந்த நோன்பை எடுத்துக்கொண்டார்கள். எடுத்து கொஞ்சம் லேசாக இருப்பதற்காக வேண்டி, தண்ணி தாவம் வராமல் இருப்பதற்காக வேண்டி அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்போ அல்லாஹ் சொன்னான், ஐயாமன் மஹ்தூதாத், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது. இன்னமன் நசியு ஸியாதத்துன் ஃபில் குஃபுர், அந்த மாதிரி காலத்திலே கைய வைப்பது என்பது குஃபுரை கூட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, அது எண்ணப்பட்ட சில நாட்கள் என்று அல்லாஹு தஆலா தனது அருள்மலையிலே தெல்ல தெளிவாக சொல்லுகிறான். இப்போ இந்த நோன்பு ரமலானுடைய கடைசி பத்திலே எத்தனையிலே வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், 21வது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, 23க்கு ஆதாரம் இருக்கிறது, 25க்கு ஆதாரம் இருக்கிறது, 27க்கு ஆதாரம் இருக்கிறது, 29க்கும் ஆதாரம் இருக்கிறது. எல்லாம் ஹதீஸ்களிலே இருக்கின்றது. 21க்கு ஆதாரம் என்ன? அபூ சயீத் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மழை பெய்யக்கூடிய நேரத்திலே களிமண்ணிலே சுஜூது செய்தார்கள், அந்த அடையாளம் தண்ணீர் பட்டது என்று சொல்கிறார்கள். அந்த நாளை பார்த்தேன், அது 21வது நாளாகத்தான் இருந்தது என்று சொல்கிறார்கள். 23வது நோம்புக்குரிய ஆதாரம் அப்துல்லா பின் உனைஸ் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லா இடத்திலே நான் வந்தேன், யார் ரசூலுல்லா, நான் கிராமத்திலே இருக்கிறேன், நோன்பு காலத்திலே அடிக்கடி உங்களோடு வர முடியாது, அதனால் எனக்கு ஒரு நாளை சொல்லுங்கள், உங்களோடு வந்து நான் தங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லா சொன்னார்கள், இன்சில் லைலத்த சலாஸ் வைஷுரை, 23வது நோன்பிலே வந்து என்னோட நைட்டுக்கு தங்கு என்று சொன்னார்கள். அப்போ அவர் என்ன செய்தார், அசரை தொழுது விட்டு அங்கே வந்தார், உண்டு சுபு வரக்காட்டியும் ரசூலுல்லாவோடு இருந்தார். இருந்து விட்டு தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுபு தொழுது விட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டார். அந்த அப்துல்லாவின் உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அதே அபூ சயீத் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறார்கள், 23 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெட்டியிலே சேறுபடுத்திருக்கக்கூடிய காட்சியை நான் கண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்போ அபூ சயீத் அவர்களும் 21க்கு ஒரு ஆதாரத்தை தான் காட்டுகிறார்கள். இந்த இடத்திலே யாரு, அப்துல்லா பின் உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அவர்களும் 23க்கு இன்னொரு ஆதாரத்தை காட்டுகிறார்கள். அதுவும் அதே மாதிரி ஒரு அமைப்பிலே காட்டுகிறார்கள். இதற்குரிய முடிவை நான் உங்களுக்கு சொல்லுவேன், இப்போதைக்கு நீங்க போட்டுக்கொடுங்க. அடுத்தது என்ன, 27 என்பதற்கு உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அன்னஹா லைலத்து சபூ வஸ்ரீன், நிச்சயமாக அது 27 இருக்கிறது. சத்தியம் பண்ணினார்கள், இன்ஷா அல்லாஹ் என்று கூட அவர்கள் செய்யவில்லை, சொல்லவில்லை. அப்போ மக்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் சத்தியம் பண்ணுகிறீர்கள், ஏன் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் 27 என்று சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாளிலே சூரியன் மங்கிய நிலைமையிலே பிரகாசிக்கும் என்று சொன்னார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அந்த நாளிலே மங்கிய நிலைமையிலே, சூடு குறைந்த நிலைமையிலே பிரகாசிக்கும் என்று சொன்னார்கள். அதனால் நான் 27 சத்தியமாக அது 27 தான் என்று சொல்கிறேன் என்று சொன்னார்கள். அதே சஹாபி உபை இப்னு காப் சொல்லுகிறார்கள், இந்த ரமலானுடைய அந்த லைலத்துல் கதிரை 25 27 29 தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 27 என்பது கூடுதலாக வலுப்பட்டதுக்கு காரணம் இந்த உபை இப்னு காப் ரலியல்லாஹு பண்டிய சத்தியம். அடுத்தது என்னவென்று சொன்னால், இப்னு அப்பாஸ் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விளக்கம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நம்பராக 7 இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறார்,
வானம் ஏழு, பூமி ஏழு, தவாஃப் ஏழு, தொழுகையுடைய இந்த சுஜூது செய்யக்கூடிய உறுப்புகள் ஏழு, நரகம் ஏழு, இப்படியே அடுக்கி கொண்டு போகிறார்கள். அதனால இந்த ஏழு 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 என்பதால் அது ரமலானுடைய லைலத்துல் கதிரையும் அவர்கள் 27 தான் வைத்திருப்பார்கள் என்று அந்த இடத்திலே அந்த நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் மக்கள் என்ன 27 ரொம்ப அழகாக பட்டு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இப்போ 29 லைலத்துல் கதிரா, 27 25 23 21 ஏன் இப்படி மாறி மாறி ஹதீஸ்கள்ல ரிவாயத் வருகிறது? அப்போ இந்த அவ்வளவு ஹதீஸுகள்ல முரண்பாடான கணக்கு வருகின்ற காரணத்தினால் என்ன செய்யலாம்? இந்த அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிடலாம்? ஒரே அடியாக தூக்கி போட்டு விடலாம். நவுது இல்லை. அப்படி நாம் நினைச்சோம் என்றால் இந்த லைலத்துல் கத்ர் என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. தூக்கிலை போடாமல் நாம் முடிவு பெறுவோம் என்ன என்று சொல்லி சொன்னா, வல்லாஹு யுக்கத்திரு லைல வன்னஹார் அலிமல்லன் தூசு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இரவையும் பகலையும், வருடங்களை மாதங்களை நாளை நிர்ணயிப்பது அல்லாஹு தாலா. உங்களால் அதை சரியாக கணக்கிட முடியாது என்று சொல்கிறான். அப்போ சந்திர கலண்டர் இருக்கிறதே, 29 நாளும் 12 hours 42 நிமிஷமும் 2.8 seconds ஒரு சந்திரனுடைய மாதம். நாம் பொதுவாக 29-30 என்று சொன்னாலும் இன்றைய நவீன அறிவியல் என்ன சொல்கிறது? 29 நாள் 12 hours 42 minutes 2.8 seconds தான் ஒரு சந்திரனுடைய மாதம் வருகிறது. அப்போ இப்படி பார்க்கின்ற போது இந்த மாதிரி ஒரு கலண்டர் உலகத்தில் செய்யவும் முடியாது. இந்த 29, 12, 42 minutes ஒரு புறையை உருவாக்கி வர வைக்கவும் முடியாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த புறையை 29-30 காட்டி கொண்டு போகிறான். இது சந்திர கணக்கில் மாத்திரமல்ல, சூரிய கணக்கிலும் இதே பிரச்சனை இருக்கிறது என்பதை அது வேறொருடைய 365 கால்நாள் 18 மணித்தியாலங்கள் இப்படி ஒரு கலை கொண்டு அதிலே போகிறது. அதை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த மாதிரி இருப்பதன் காரணமாக, இந்த கணக்கு ஒரு முழு நாளிலே இல்லாததன் காரணமாக சில நேரத்திலே 29 வருகிறது, சில நேரத்திலே 27 வருகிறது, சில நேரத்திலே 25 வருகிறது, 23 வருகிறது, 21 வருகிறது. இந்த கடைசி 10 தினங்களுக்குள்ளும் அல்லாஹ்வுத்தால இதை கேப்சர் பண்ணி அதை அப்படியே வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை சகோதரர்களே. அப்ப சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் பார்த்த அந்த நேரத்திலே, ஒரு தினத்திலே அது 29 இருந்திருக்கிறது, இன்னொரு தினத்திலே 26 இருந்திருக்கிறது, 25 இருக்கிறது, 23 இருக்கிறது, 21 இருந்திருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? அப்ப இதை புரிஞ்சு கொண்டீர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த நியூஸுக்கு வாங்க. என்ன? எனக்கு என்னுடைய அந்த நேரத்திலே லைலத்துல் கத்ர் எனக்கு காட்டப்பட்டது. அந்த டைம்ல எது என்று எனக்கு காட்டப்பட்டது. அப்ப கனவுல காட்டப்படுகிறது. சும்மா ஐக்கரணி அகலி, என்னுடைய குடும்பம் என்னை எழுப்பி விட்டு விட்டார்கள். படுத்திருந்தாங்க ரசூலுல்லா, அவங்களோட மனைவி யாரோ அவங்கள தூக்கத்தில் இருந்து எழுப்பி விட்டார்கள். இப்ப வெளியே வருகிறேன் அந்த நாளை சொல்வதற்காக வேண்டி ரெண்டு மனிதர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது கூட நல்லதாக இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கடைசி பத்திலே ஒற்றை தினத்திலே நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, தேடிக்கிடுங்க. சில நேரத்தில் நாம் ஒற்றையாக நினைப்பது இரட்டையாக இருக்கும், நாம் இரட்டையாக நினைப்பது ஒற்றையாக இருக்கும். அதனால் கடைசி 10 முழுக்க நீங்கள் என்ன செய்யுங்க, தேடுங்கன்னு ஒரு வாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்களா? அப்போ சஹாபாக்களை நாங்கள் குறைவாக மதிக்க தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதரையும் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, குறைவாக மதிக்கவும் தேவையில்லை என்பதை இந்த இடத்திலே முதலாவதாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை சொல்கிறேன். வழமையாக ஏதாவது ஒரு கேள்வியை நான் கேட்பேன். இன்றைக்கு கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், ஒருத்தன் தன்னை மனைவியை பார்த்து, நீ லைலத்துல் கத்ர் இரவிலே இருந்து எனக்கு தலாக்கு, அதன் பின்னால் தலாக்கு, அதன் பின்னால் தலாக்கு, 3 தலாக்கு சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அந்த தலாக்கு செல்லுமா செல்லாதா? அப்படி எங்கேயாவது போய் 11 எடுத்துட்டு வாங்க. லைலத்துல் கத்ர் இரவில் இருந்து நீ என்னது, நீ எனக்கு தலாக்காகி விட்டா என்று சொன்னால் அந்த தலாக்கு செல்லுமா செல்லாதா என்ற அந்த ஒரு கேள்வியோடு அடுத்த விஷயத்தை நாம் வருவோம். இப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? இன்ன அன்சல்நாஹு, அதனை நாங்கள் இறக்கினோம் என்று சொல்கிறான். இன்ன அன்சல்னல் குர்ஆன என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்லவில்லை சகோதரர்களே.
அப்ப ஏன் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினேன் என்று சொல்லவில்லை என்று சொன்னால், ஒரு விடயம் ரொம்ப உள்ளத்தை நெல்லிக்கனிமாக இருக்கின்ற போது அந்த வார்த்தையை சொல்ல தேவையில்லை. இப்ப உதாரணமாக பலவுலா இதா பலாத்தில் ஹுல்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுடைய தொண்டை குழியை அடைத்து விடுகின்ற போது அது என்று சொல்கிறான். எது பலவுலா இதா பலாத்தில் ரூஹு அல் ஹுல்கும், இந்த உயிர் உங்களுடைய தொண்டை குழியை அடைத்து விடுகின்ற போது. அந்த ரூஹு என்ற சொல்லை அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே போடவில்லை. ஏன் போடவில்லை? அது தொண்டை குழியை அடைக்கின்றது கடைசி நேரம் என்று சொன்னால் அது ரூஹு தான் போக போகிறது. அதே மாதிரி இந்த மனிதனுடைய ஆன்மாவுக்கு உயிர் தரக்கூடிய இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இன்னா அன்சல்நாஹு, அதனை நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னான், நாங்கள் குர்ஆன் என்று விளங்கிக் கொள்ளலாம். அடுத்தது என்ன? அல்லாஹ் ஒருவன் தான், அப்ப நாங்கள் இறக்கினோம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி. சகோதரர்களே, இது குர்ஆனுடைய ஒரு தனி போங்கான ஒரு பைக்கி. சகோதரர்களே, இன்னி ஜாயிலுன் ஃபில்லர்லி ஹலீஃபா என்று அல்லாஹு தஆலா சொன்னான். முதலாவது மனிதரை படைக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் வந்து இந்த பூமியிலே நான் ஒரு ஹலீஃபாவை படைக்க போகிறேன் என்று சொன்னான். அப்போ வேறு ஒத்தரும் இல்லை, மலக்குமார்களோடு பேசினான். ஆனா மனித சமுதாயம் பெருகிவிட்ட போது இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம் என்று பன்மையிலே சொல்கிறான். ஏன் அதை சொல்கிறான்? நான் இறக்கினேன் என்று சொன்னால், அதாவது பல கடவுள்கள் இருப்பது என்பது அந்த இடத்திலே வந்து உள்ளே புகுந்து விடுகிறது. நான் என்ற அந்த வார்த்தையிலே, அப்ப நானும் இறக்கினேன் நீயும் இறக்கினா என்று சொல்லவில்லை, அப்படி வர வேண்டி இருக்கும். இன்ன அவுத்தைனாக்க கல் கௌசர், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கௌசரை தந்திருக்கிறோம். நாங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால் தன்னுடைய வலுப்பத்தையும் மகத்துவத்தையும் காட்டுவதற்காக வேண்டி, வேறு ஒத்தனமே இல்லை, நாங்கள் தான் இதை செய்கிறோம் அப்படி சொல்கிறான். அதே மாதிரி இன்னா அன்சல் நாகு, இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கினோம், வேற யார உரிமை கொண்டாட முடியாது. இந்த குர்ஆனை தவிர வேற எந்த நூலிலும் கர்த்தர் இறக்கினார் என்றோ அல்லது வேறு யாராவது தெய்வங்கள் இறக்கினார்கள் என்றோ எந்த வேதத்திலும் ஒரு வசனம் கூட இல்லை. சகோதரர்களே, அதை நீங்கள் என்ன செய்யலாம்? தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இன்னா என்று அல்லாஹு தஆலா சொல்வதற்கு அது பெரிய காரணமாக இருக்கின்றது என்பதை அந்த இடத்திலே நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அது அடுத்ததாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான் என்று சொன்னேன். இந்த குர்ஆன் ஒட்டுமொத்தமாக இறங்கியதா அல்லது அந்த ஒரு வசனம் அந்த அஞ்சாறு வசனம் இக்ரவுல இறங்கியது அதை இறக்கினோம் என்று சொன்னானா என்பது அடுத்த ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்துடைய வானத்துக்கு ஒட்டுமொத்தமாக குர்ஆனை இறக்கி வைத்து விட்டார். இறக்கி வைத்து விட்டு தேவை ஏற்படுகின்ற போது நபி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை எடுத்து அதை கொடுக்க சொன்னான். இப்போ ஃபலா உக்ஸிமு மவாக்கியின் நுஜூம், நட்சத்திரங்கள் விழக்கூடிய இடங்களின் மீது நான் சத்தியம் பண்ணுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் என்று சொன்னால், எல்லா நட்சத்திரமும் ஒட்டுமொத்தமாக விழுவது கிடையாது, அங்கே ஒன்று இங்கே ஒன்று என்று விழும். இந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் உண்மையிலேயே வந்து வானத்திலே இருந்து ஒட்டுமொத்தமாக இறங்கியது. அதிலே ஒவ்வொரு சிறுக சிறுக வசனங்களும் அந்த இடத்துக்கு தக்கவாறு அப்படியே இறங்கி கொண்டு இருந்தது என்பதை அந்த இடத்திலே நாங்கள் சொல்லலாம். அன்சல்னா இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதில் ஒரு பெரிய ஒரு 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 சந்தோஷமான செய்தி இருக்கிறது சகோதரர்களே. அது என்ன செய்தி என்று சொன்னால், இப்போ உதாரணமாக நம்மளோட மகன் ஒரு வருஷத்துக்கு பின்னால் வெளிநாட்டில் இருந்து வாரார்னு வைங்களேன். அப்போ என்ன வெளிநாட்டில் இது வந்து இறக்கிறார் என்று நாம் சொல்லுவோம். வந்து அப்படி சொல்கிற நேரம் பெற்றவங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும்? ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். வந்து புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ ஒரு சந்தோஷமான செய்தியாக அது இருக்கும். இப்போ அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து நாங்கள் இறக்கினோம் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், வானத்தில் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்குரிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம்தான் வானமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய மகன் ஒருவனுக்காக நீங்கள் சந்தோஷப்படுறீங்கள் என்று சொன்னால், அவன் இறங்கியதற்காக வேண்டி நீங்கள் சந்தோஷப்படுறீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாங்கள் இறக்கினோம்
வானத்திலே இருந்து நாங்கள் இறக்கினோம், மலக்குமார்களுடைய அந்த சன்னிதானத்திலேருந்து இறக்கினோம். சந்தோஷம் நீங்கள் கூடுதலாக பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை நாங்கள் செய்தோம் என்று அல்லாஹ்வுத்தாலா சொன்னார். கதர் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுத்தாலா பார்க்கிறார், லைலத்துல் கதர் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறார். கதர் என்றால் அரபியிலே பல சொற்கள் வருகிறது சகோதரர்களே. இன்னா குல்லு ஷையின் ஹலக்னாஹு பிகதர், நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு நிர்ணயத்திலே நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுத்தாலா. அப்ப லைலத்துல் கதர் என்று சொன்னால் நிர்ணயம் செய்யக்கூடிய இரவு. முதல் கருத்து, நிர்ணயம் செய்யக்கூடிய இரவு என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஹயாத்து, மௌத்து, மலை, ரிஸ்க், நோய், நொம்பளம் எல்லாம் இந்த வருஷத்திலே அல்லாஹுத்தாலா மலக்குமார்கள்ட்ட பாரம் கொடுக்குறான். எப்படி பாரம் கொடுக்குறான்? அடுத்த வருஷத்து ரமலானுக்கு லைலத்துல் கதிர் கடையில் இன்ன நாளெல்லாம் மௌத்தா போகணும். அதனால தான் போன வருஷம் கணையில் அங்கே யார் வந்து முன்னே குந்தி கொண்டு இருப்பாங்க, நம்ம பெட்டிசியாக இருந்தால் சொல்லுவாங்க ஆஜா, அவங்க போன வருஷம் இந்த முன்னால் இருந்துட்டு கேள்வி கட்டிக்கிட்டாங்க, அவங்க மௌத்தா வைத்தாங்க, லிஸ்ட்டில் உழுது. அடுத்த வருஷம் யார் யாரோ இந்த சபையில் ஈக்க போகிறதோ தெரியல. அப்போ கதர் அல்லாஹ்வுத்தாலா நிர்ணயம் செய்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே நிர்ணயம் செய்து முடித்து விட்டான், அதை ரகசியமாக தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். ஏன் ரகசியமாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அதை ஏற்கனவே மலக்குமார்களிடத்திலே சொல்லி இருந்தால் இந்த கெட்ட ஷைத்தான்கள் கெட்ட ஜிங்கள் அதை ஒற்று கட்டு விடும். கேட்டால் நீ இந்த டேட்டில் மௌத்தா போயிடுவான்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க, சூனியக்காரர்கள் சொல்லிடுவாங்களா இல்லையா? அதனால் அல்லாஹுத்தாலா ரகசியமாக வைத்து வருஷத்துக்கு ஒருக்காக அதை மக்களுக்காக வேண்டி அல்லாஹுத்தாலா அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை அடுத்ததாக நீங்கள் விளங்கிக்கிடுங்க. விளங்கிட்டீங்கன்னா வந்து அப்போ கதிர்ன்னு சொன்னால் நிர்ணயம், ரெண்டாவது கதிர்ன்னு சொன்னால் நாம் சொல்கிறது லி ஃபுலானின் கதிர், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம், ஒரு தனித்துவம், தனி மரியாதை சகோதரர்களே, அப்படி என்ற வார்த்தையிலும் அந்த சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அல்லாஹ்வுத்தாலா என்ன சொல்கிறான், இந்த நாளுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, இந்த குர்ஆனுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, இந்த நாளிலே வணங்கக்கூடிய மக்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அது அடுத்ததாக கதிர் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் சுப்ஹானவுத்தாலா அடுத்ததாக பயன்படுத்துகிறான். கதிர் என்ற சொல்லுக்கு அடுத்த ஒரு வார்த்தம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் லீக், அதாவது நெருக்கமாக இடமில்லாமல் இருப்பது, இடமில்லாமல் இருப்பது. அப்போ என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மணல் குமியல்கள் இறங்கு இருப்பது போல பூமியிலே இந்த மலக்குமார்கள் வந்து லைலத்துல் கதிரில் இறங்குறாங்க. இந்த லைலத்துல் கதிர் இரவில் மலக்குமார்கள் மணல் குமியல்கள் மாதிரி இறங்குறாங்க. அவங்க எத்தனை என்று சொல்லி சொல்லவே முடியாது. இந்த பூமி முழுக்க மலக்குமார்கள் நிரம்புவதன் காரணமாக அது நிறைந்து போய் இருக்கிறது. அப்ப கதிருக்கு மூணு அர்த்தம், நிர்ணயம், சிறப்பு, மலக்குமார்கள் இறங்குவதன் காரணமாக வேக்கன்ட் இல்லாமல் இருக்கிறது. நம்ம கண்களுக்கு அது என்ன செய்யறது இல்லை, அது தெரிவதில்லை. அது அடுத்ததாக ஒரு விஷயம். சரி சகோதரர்களே, ஏன் அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் இந்த லைலத்துல் கதிரை மறைத்தான்? அடுத்த கேள்வி, அல்லாஹ் லைலத்துல் கதிரை மாத்திரம் மறைக்க இல்லை, எல்லாத்தையும் எத்தனையோ விஷயங்களை மறைச்சு வச்சுக்கிறான். இப்போ நாம் இன்றைக்கு தொழுகிறோம், இந்த தொழுகையே சேர்ந்துதா இல்லையான்னு அல்லாஹுத்தாலா மறைச்சு வச்சுட்டான். இந்த தொழுகையால் நமக்கு பாவம் கிடைச்சதா இல்லை இதுக்கு பிறகு நாம் செய்த ஒரு பாவமா என்பதை அல்லாஹுத்தாலா மறைச்சு வச்சுட்டான். ஏன் மறைச்சு வைத்திருக்கிறான், சேர்ந்துட்டுன்னு சொன்னால் குளரை வசதிட்டு போயிடுவோம் வந்து நமக்கு 27 மடங்கு கிடைச்சிட்டு அப்படின்ட்டு நமக்கு பாவம்ட்டு சொல்லி சொன்னால் நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானத்தாலா என்ன செய்கிறான், அதை மறைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று அல்லாஹுத்தாலா இதுவரைக்கும் சொல்லல, மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன், எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுத்தாலா துவா கேட்கக்கூடிய சில நேரங்களை மறைத்து வைத்திருக்கிறான், அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களை. நம்ம யாருக்கு அதை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, அதை மறைத்து வைத்திருக்கிறான். அடுத்தது என்ன, அல்லாஹ்வுடைய பேரிலே ஒரு பேர் இஸ்புல் ஆலம், அந்த பேரை சொல்லி எது சொன்னாலும் அது நடக்கும், ஆனால் அல்லாஹ் என்ன செய்து வைத்திருக்கிறான், அதை மறைத்து வைத்திருக்கிறான். நம்மளுடைய மௌத்தை என்ன செய்து வைத்திருக்கிறான், மறைச்சு வைத்திருக்கிறான். என்னத்துக்காக மறைச்சு வச்சுக்கிறான், அப்போதான் கொஞ்சமாவது பயப்படுவான்,
71 வயசுல நலீம் மௌத்தாவார் கோய்கறிய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி சொல்லிவிட்டார் என்று சொன்னா நலீம் என்ன முடிவெடுப்பாது? 70 வயசு ஒரு காட்டி எல்லாத்தையும் செஞ்சிருவோம். கடைசி ஒரு வருஷம் பள்ளியில வந்து குந்தினா ஒரே குந்து நினைப்பாரா இல்லையா? அப்போ அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இப்படி எல்லாத்தையுமே மறைத்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே. இது என்னத்துக்காக வேண்டி? மக்கள் ஆர்வத்துடன் சில விஷயங்களை செய்ய வேண்டும், பயத்துடன் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா செய்து வைத்திருக்கிறான். அடுத்தது என்ன தெரியுமா? அந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இந்த நாளை தந்திருப்பதன் அர்த்தம், முன் சென்ற உம்மத்துடைய வாழ்நாளை நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 900 வருஷம், 800 வருஷம், 700 வருஷம், இப்படி எல்லாம் ஹதீஸ்ல வருது. அப்ப அவங்க தொழுதிப்பாங்க, நோம்பு பிடிச்சிப்பாங்க, சக்காத்து குடிச்சிப்பாங்க, ஹஜ்ஜி குடிச்சு செஞ்சுப்பாங்க. இதெல்லாம் ஹதீஸ்கள்ல எவ்வளவு என்று வரவில்லை, குர்ஆன்ல எவ்வளவு என்று வரவில்லை. அப்ப அவங்களுக்கெல்லாம் அப்படி கூடுதலாக கொடுத்து விட்டு அதை நம்மளுக்கு வந்து ஒரு 60 வருஷம் தந்தா என்னது வந்து? அது உண்மையிலே அல்லாஹ் நீதி நவுது பில்லா சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நீதியில ஏதோ ஒரு குறைவு இருக்கிறதாக மக்கள் கருதிடுவாங்க பின்னால் வாழக்கூடிய சமுதாயம். அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெருக்கி பாரு, நீ 50 வருஷம், 40 வருஷம் நீ லைலத்துல் கத்ர் அடைஞ்சிட்டேன்னு சொன்னா அவங்க எல்லாரையும் நீ என்ன செஞ்சிட பீட் பண்ணிடுவ. இப்படி செய்தால் முன்னுக்கு உள்ள மாதிரி செஞ்சா நமக்கு அநியாயம் நடக்கிறது, இப்ப நமக்கு மட்டும் இப்படி தந்தால் அவங்களுக்கு அநியாயம் நடக்குது. அப்படியா இல்லையா? அப்படி யோசிச்சு சொல்லி சொன்னா அது அநியாயம் இல்லைங்க. ஒரு விஷயம் நடக்கிற இடத்தை பார்த்து தான் ஒரு விஷயத்தை நாம முடிவெடுக்கிறோம். உதாரணமா இமாம் ஜமாத்தோட அவ்வல் தக்பீரோட ஒரு ஆள் தொழுகிறாரு, அவருக்கு 27-29 மடங்கு. ஒரு ரக்காத்து கழிச்சு வராரு, 2 ரக்காத்து கழிச்சு வராரு, ஜமாத்து முடிய விட்டு வராரு, அவருக்கு என்னது வந்து? அது குறைஞ்சி குறைஞ்சி வருது. இதே மாதிரி ஒரு பாவத்தை வைங்கன, ஒருவரை நாம வந்து விபச்சாரத்துக்காக வேண்டி குற்றம் சொல்கிறோம், யார உண்மையிலேயே விபச்சாரம் செய்தவரை விபச்சாரம் செய்தார் என்று சொல்கிறோம், இது என்ன பாவமா? பாவம் இல்லை. இஸ்லாத்தில் இல்லாத ஒருவரை விபச்சாரம் செய்தார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம், இது பாவமா? பாவம். ஆனால் இவருக்கு வந்து என்ன செய்ய முடியாது? கசையடி கொடுக்க முடியாது. இஸ்லாம் அதை சொல்லுகிறது. ஆனா ஒரு முஸ்லிமை நாம் என்ன சொல்கிறோம்? விபச்சாரம் செய்தார் என்று குற்றம் சாட்டுகிறோம், சாட்சி சொல்லவில்லைன்னு சொன்னா அவருக்கு என்னது? கசையடி கொடுக்கப்படணும். அதே ஆயிஷா நாச்சியார் மேல சொன்னா, ஆயிஷா நாச்சியார் மேல சொன்னா அவ தஹசபோனு ஹையினன் வஹுவ இந்தல்லாஹி அலீம், நீங்க அதை சாஃப்டா மென்மையாக நினைக்கிறது அல்லாஹ் கிட்டத்துல பெரிய பாவம், அதாவது குஃபுரை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பாவம். ஒரே விபச்சாரம் 5 மனிதர்கள்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ல போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சரியா நான் சொல்ற விஷயம், அதாவது முன் சென்ற உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கூட கொடுத்து நமக்கு ஆயில கூட கொடுத்தான், நமக்கு ஆயில குறைச்சான், இதை தஞ்சான். இந்த இடத்தை பார்த்து மக்கால தொழுதா 100,000 நன்மை வழங்குதா, மஸ்ஜித் நவீல தொழுதா 50,000 தொழுது நன்மை, இந்த தொழுதா 1 நன்மை அப்படின்னு நம்ம அல்லாஹு தஆலா இதை சிலதை சிறப்பிப்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நமக்காக வேண்டி சொல்கிறான். அடுத்தது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், இன்னமால் உஸ்ரு யுஸ்ரா, இன்னமால் உஸ்ரு யுஸ்ரா. நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது, கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது. அப்படின்னா என்னது? சிலதுல 10 மடங்கு லேசி இருக்கிறது, சில நேரில் 700 மடங்கு லேசி இருக்கிறது, சில நேரில் 70 கோடி மடங்கு லேசி இருக்கிறது, நன்மை இருக்கிறது, கணக்கிட முடியாத சோதனத்திலே. அப்ப அந்த மாதிரி ரமலானுடைய கடைசி 10 நீங்க குந்துனீங்கன்னு சொல்லி சொன்னா அது கஷ்டம். குந்துவது என்பது, அது உட்காருவது என்பது கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அதுல பெரியோரு லேசி ஒன்று அதற்கு பின்னால் இருக்கிறது. நமக்கு அது இப்ப விளங்காது, விளங்கும். அதை நான் சொல்லுவேன், உலகத்திலேயே அந்த லைலத்துல் கத்ரை ஒருவனுக்கு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிற முறையே நான் சொல்லுவேன், அப்பதான் ஆயிஷா நாச்சியார் கேள்விக்கு பதில் வரும். நான் லைலத்துல் கத்ர் இது என்று அறிந்தால் நான் என்ன துவாவை ஓதன்னு கேட்டாங்களே, அந்த கேள்விக்கு பதில் வரணுமே. அப்படி கண்டுபிடிக்கிற நேரம் தான், அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. தனசலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா, இந்த இரவிலே மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குறார்கள். ரூஹுக்கு வேற வேற அர்த்தம் இருக்குது, நாம ரூஹ் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றே விளங்குவோம். அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழி காட்ட வேண்டும். எல்லா முஃபஸ்ஸிர்களோட பெரும்பான்மையான கருத்து இதுதான் வந்து என்ன என்று சொன்னால், அல்லாஹ் இங்க வந்து மலக்குமார்களை இறக்குறாண்டா,
முதலாவது போங்க. நான் வந்து பூமியில் படைப்பிடங்களை படைக்க போகிற நேரத்தில்னு சொல்ல நேரத்திலேயே மலக்குமார்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க என்ன செய்வாங்க, ரத்தம் ஓட்டி பூமியில் ஃபசாது செய்வாங்க. அப்போ நம்மளை பற்றிய ஒரு பேட் இமேஜ் தான் மலக்குமார்களுக்கு இருக்கிறது. அப்படியா இல்லையா? இந்த பேட் இமேஜை திருப்பி இறக்கி நம்மளை பற்றி நல்ல இமேஜாக மாற்றணும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், தவறாக விளக்காதீர்கள், ஒரு குழந்தை உருவாவதற்கு விந்து தேவை, சரியா? அந்த விந்து நம்முடைய மேனியிலே பட்டு விட்டது என்று சொன்னால் நாங்கள் அசிங்கமாக நினைத்து அந்த ஆடையை கழுவுவோம். கழுவோம் தானே, ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி தான் நம்ம செய்வோம், அந்த ஆடையை துவைப்ப கழுவோம். அதையே அல்லாஹு தஆலா ஒரு அழகான குழந்தையாக வெளியே தந்து விட்டான் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? இப்போ அதை தூக்கி சந்தோஷப்படுவோம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அது வந்து ஒரு அசிங்கமானதாக இருந்தது, பின்னால் அது என்ன செஞ்சது, ஒரு அழகாக கொஞ்சக்கூடியதாக மாறிவிட்டது. ஃபெஸ்ட்டுக்கு நம்மை அல்லாவிடத்திலே மலக்குமார்கள் ஒரு பேட் இமேஜாக கருதினார்கள். இப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இப்போ வந்து இறக்கி காட்டுறான், இங்கே பாரு என்னது அடியார்கள், இப்போ நான் சொல்கிறது சரிங்கிறத புரிஞ்சுக்கணும், இப்போ நான் சொல்றத சரிங்கிறத புரிஞ்சுக்கிடு என்பதற்காக வேண்டி அந்த முன் துண்டிலே இருந்து பின் துண்டு அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதை எடுத்து அப்படியே காட்டி தருகிறான், சரியா? அதை நீங்க விளங்கி கொள்ள முடியும் சகோதரர்களே. அதற்காக வேண்டி அந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது பாருங்க, இந்த உலகத்துல மலக்குமார்கள் பூமியில இறங்குறாங்க, பூமியில் இறங்குறாங்க, திக்ரு நடக்கக்கூடிய சபைகளில், இல்மு நடக்கக்கூடிய சபைகளில் இறங்குறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன வார்த்தையை பார்க்கிறான் தெரியுமா, அம்மா நத்தனசல் இல்லா பி அம்ரி ரப்பி, நாம மலக்குமார்களை அவர்களுடைய நம்முடைய கட்டளை இல்லாமல் நாம இறக்குவது கிடையாது. என்னென்று பி அம்ரி ரப்பி, நல்லா போட்டுக்கிடுங்க, அம்ருண்டா வந்து நீ போண்டு சொன்னா தான் மலக்குமார்கள் இறங்குவாங்க. ஆனா தத்தனசலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு பிஇதினி ரப்பிஹிம், ரப்பிடத்திலே அனுமதி கேட்டு விட்டு இறங்குகிறார்கள். மத்த எல்லா சபைகள்லையும் அல்லாஹ் இறங்குன்னு சொல்ற நேரத்துல இறங்குறாங்க, இங்க என்ன நடக்குது என்று சொன்னால் அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த கடைசி பத்துல ஒரு கூட்டம் குந்தி லைலத்துல் கதிர தேடிக்கிட்டிருக்கிறாங்க, அவங்கள போய் நாங்க பார்த்துட்டு வரவா அனுமதி கொடுத்ததுக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் இந்த இடத்திலே நமக்கு தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காட்டுகிறான். அதை தெல்ல தெளிவாக நீங்க விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் சகோதரர்களே. அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மலக்குமார்கள் இறங்குவது எதற்காக வேண்டி என்ற ஒரு கேள்வியை நாம கேட்டோம்னு சொல்லி சொன்னான். உண்மையிலேயே ஒரு மனிதன் ஒரு அவாமாக இருக்கிறான், வைங்க அவாம்னா ஒரு பொதுமகனாக இருக்கிறான், அவர் தனிமையில இருந்து இபாதத் செய்வதை விட ஒரு ஆலிமோடு இருந்து அல்லது ஒரு ஹாஃபிலோடு இருந்து இபாதத் செய்தால் அந்த இபாதத் என்னது வந்து பவராக இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பொதுமக்கள் குர்ஆன் ஓத தெரியாத பொதுமக்களுக்கு உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு குர்ஆன் முழுசா ஓத தெரிஞ்சதால தூங்கி எழுப்பி நான் தொழுவேன்னு சொன்னாங்க. இப்ப நாமளுக்கு குர்ஆன் முழுசா ஓத தெரியாது, தூங்கி எழுப்பி நான் வீட்டுல தொழவாண்டா, நம்ம குறியாவிகளே குழுவா ஓதுங்க, புரியுதா விஷயம்? அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயத்தை நாம சரியா இன்னும் என்ன செய்யல, புரிஞ்சுக்கிட இல்லை சகோதரர்களே. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னத்துக்கு உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு போட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து இன்னல்லாஹ அமரனி உங்களிடத்திலே லம்யக்கு நில்லதீன கஃபரு சூராவை ஓதி காட்டுமாறு எனக்கு ஏற்பிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஓதி காட்ட போறாங்க யாருக்கிட்ட, உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப உபை இப்னு காஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ்,
என்னுடைய பேரை அல்லாஹு தாலா சொன்னானா, சம்மானி அல்லாஹி உங்கக்கிடத்துல என்னட பேரை உபயோகப்படு கவுனே சொன்னானான்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உன்னோட பேரை சொன்னானா அப்படின்னு சொல்றாங்க. உபயோகப்படு அழுதே விட்டாங்க. இதுதான் அவர் ஸ்டாண்டர்ட். அதனால தான் அங்கே இமாமாக என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அதனால் நாமளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, நல்ல ஹாஃபில்களை நல்ல ராகமாக ஓதக்கூடியவங்களை பார்த்து நம்ம அதை போட்டு போட வேண்டியது ஒரு நிர்வாகத்துடைய பள்ளிவாசலுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு காலத்துக்கு தான் ஓரால் கடை மாக்கட்டிக்கு வந்து, ஒரு காலத்தில் அப்துல் ரஹ்மான் சுதேசி இருந்தார், அவர் கிராத்து போகாத சி இடமே இல்லை வந்து. ஆனால் இப்போ அவரை விட நம்ம ஒன்றைக்கிறார் மிசாரியால் பாசி வந்து அப்படி தானே வந்து, அவர கிராத் தான் இப்போ எல்லா இடத்துலையும் போகுது வந்து, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி சகோதரர்களே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், மலக்குமார்களை அல்லாஹு தாலா இறக்குறான்னு ஒரு சந்தோஷம் ஒன்று தெரிஞ்சால் நாம் என்ன செய்வோம் வந்து? இப்போ எல்லாம் இன்றைக்கு மலக்குமார்கள் ஃபுல்லாக பள்ளியில் நிற்கிறாங்க, நாம் கொஞ்சம் இபாதத்தை கூடுதலாக செய்வோம், இப்படி நாம் நினைப்போமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ் எந்த மலக்குகளை இறக்குறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து இறக்குறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கிறாங்க? சித்ரத்துல் முந்தஹா அழகிக்கிறாங்க. சித்ரத்துல் முந்தஹாட வேர் வந்து எங்கே இருக்கிறது? சொர்க்கத்தில் இருக்கிறது. அதனுடைய கிளைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அரசு வரை நீண்டு போயிருக்கிறது. இதை சுத்தி மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதுல சென்டர்ல இருக்கிறவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு அந்த மேல் மட்டத்தில் இருக்கிற என்னது அது, நாம என்ன சொல்றது வந்து, அதுக்கு வந்து ஹை கமாண்ட். ஹை கமாண்டை தான் இந்த நாளில் இறக்குறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. சாதாரண மலக்குகள்லாம் இல்லை, ஹை கமாண்டில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இறக்குறான். இப்போ இந்த நாளுடைய பெருமதியை நாம் என்ன செய்யலாம் வந்து வழங்கலாம். இந்த மலக்குமார்கள் வந்து பார்க்குறாங்க, வந்து சொல்கிறாங்க. ஒருவர் என்ன செய்கிறாரு, ஓதிக்கொண்டிருக்கிறாரு யா அல்லாஹ். இன்னொருவர் ருகூல இருக்கிறாரு, இன்னொருவர் சுஜூதில் இருக்கிறாரு, இன்னொருவர் துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொருவர் இல்மு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க அதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு முழு பேர் லிஸ்ட்டை என்ன செய்கிறாங்க அப்படியே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன லைலத்துல் கதிர்னா விளங்கணும்னு சொன்னால், மண் காம லைலத்துல் கதிர், லைலத்துல் கதிரிலே நின்றான் என்று சொன்னால் அப்படி முழு இரவும் நின்று வணங்குறதுன்னு கருத்தை கொள்ளக்கூடாது. அஹ்யா லைலஹு, தன்னுடைய இரவை விருப்பிப்பார். ரெண்டு ரகாத்து சொல்லுவார், அதுக்கு பிறகு ஓதுவார், அதுக்கு பிறகு தஸ்பீஹ் செய்வாங்க, இஸ்திஃபார் செய்வாங்க, இன்னும் ரெண்டு ரகாத்து. அப்படியே அந்த முழு பத்து நாள் என்ன செய்யறது, நாம ஹயாத்தாக்குறது. 9 மணிக்கு தோங்குறது, சுபுஹோர காட்டிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது இந்த வருஷம் நழுவி போன கனவு, நழுவி போன கனவு. இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் எல்லாரும் உயிரோட இருக்கணும்னு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். நாம அப்படி ஒரு ஏற்பாடு வந்து இன்ஷா அல்லாஹ் செஞ்சிடும். எப்படி செய்யறது, 9 மணிக்கு தோங்குறது, சஹருக்கு தான் போறது. சஹர் சாப்பாடு ஈக்கிறா இல்லையாங்கிறது அது வேற சப்ஜெக்ட், சரியா? ஆனா நம்ம வந்து அப்படி ஈந்துட்டேன்னு சொல்லி சொன்னா முழுக்க நின்று வணங்கணும்னு அர்த்தம் இல்லை. அப்படி ஈந்தாச்சு, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஓதியாச்சு, அதுக்கு பிறகு தஸ்பீஹ் செஞ்சாச்சு, திக்ர் செஞ்சாச்சு, இஸ்திஃபார் செஞ்சாச்சு, துவா கேட்டாச்சு, அப்படி ஒரு தர்த்தி பண்ணு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா செஞ்சோன்னு சொல்லி சொன்னால், சுருக்கமாக சொன்னால் அந்த கடைசி 10 நாளே துனியா விட்டும் ஒதுக்கிடுறது சகோதரர்களே. துனியா விட்டும் ஒதுக்குகின்றது என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை நான் வந்து சொல்கிறோம். சரி, இன்ன அன்சல்னாக சூரத்து இறங்கியது இருக்கிறதே, அது மதீனால தான் இறங்கிச்சு. எங்கே இறங்கிச்சது? மதீனால இறங்கிச்சு. அப்போ மக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் இருந்தாங்க, ரமலான் வந்தது 13 வருஷம் இருந்தாங்க, மதீனால 10 வருஷம் இருந்தாங்க, ரமலான் வந்தது. அப்போ எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் சப்ஜெக்டே தெரியாதுங்க. எப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஆயத்தை அந்த சூரத்தை இறக்கினாலோ அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புரிந்தார்கள், எனக்கு இறங்கியது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் இக்ரவு என்பது இறங்கியது என்பதை அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல வந்து புரிஞ்சாங்க, சரிங்களா? அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, இன்னும் எவ்வளோ காலம் ஆகிக்குமோ தெரியும்னு கூட கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்னது, இப்போதான் புரிஞ்சிக்கிறோம் வந்து, நம்மளுக்கும் இப்போதான் நாம் புரிஞ்சிக்கிறதால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துல இருந்து நாம் என்ன செய்யறது வந்து,
நம்ம ரமலானை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியத்தோட நாம் ஒரு நியத்து வச்சு அந்த ரமலானுக்காக வேண்டி இப்படி விஷயம். அடுத்தது என்ன நல்லா சொல்கிறான், சலாமுன் ஹியஹத்தா மத்லயில் ஃபஜர், அந்த இரவு சாந்தி நிலவி இருக்கும், சலாமோடு இருக்கும் என்றால் என்ன அர்த்தம் சகோதரர்களே? அந்த இரவுல இயற்கை அழிவுகள் நடைபெறாது, சுனாமி, சூறாவளி, பூகம்பம் ஒண்ணுமே நடக்காதுங்க அந்த நைட்ல. மனுஷ பொம்ச போட்ட வேற விஷயம், இயற்கை அழிவுகள் நடக்காது. இதுதான் சாந்தி இறங்கி இருக்கிறது என்பதற்கு அடையாளம். இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு ஏழு மலக்குமார்கள் வருகிறார்கள். ஏழு மலக்குமார்கள் வருகிறார், வந்து சலாம், உனக்கு சாந்தி என்று சொல்றாங்க, சொல்லுகிறா இல்லையா? உடனே வந்து அவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வச்சு வச்சார். இப்ப பாருங்க, அந்த அவங்க சொன்ன சலாமால நெருப்பு அவங்களுக்கு என்ன செஞ்சது, வந்து குளிர்ச்சியா போச்சு. இப்ப நான் என்ன கேட்கறேன் தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த மலக்குமார்கள் இறங்கி வந்த மாதிரி நம்மளுடைய இந்த பலவீனமான உம்மத்துக்கு மலக்குமார்கள் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறாங்க, வந்து நம்மள ஒருவரை பார்த்து சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நரக நெருப்பு நம்மளை தீண்டுமா? நரக நெருப்பு நம்மளை தீண்டுமா? அப்ப அங்க என்ன செஞ்சாங்க, சமைத்த ஆயத்தப்படுத்தி ஆட்டறிச்சை கொடுத்தார்கள். இங்க நல்ல வெண்மையான உள்ளத்தை மலக்குமார்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயபக்தி என்பது இங்கே 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 இங்கேன்னு காட்டினாங்க. வந்து முழுக்க வஞ்சகத்தையும் பொறாமையும் விளங்குறான், இந்த கசரு பிடிச்ச எண்ணத்தையும் வச்சிக்கொண்டு பகைமையை வச்சுக்கிட்டு நம்ம இது செஞ்சோம்னு சொல்லி சொன்னா அது என்னது, அது ஒரு நாளை வராது. இப்போ ஆயிஷா மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்குறாங்க, வந்து என்ன விஷயத்த கேட்குறாங்க, இந்த இரவு நான் என்னவென்று தெரிந்து கொண்டால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்போ இந்த இரவு தெரிகிறதுக்குரிய காரணங்கள் இருக்கிறா இல்லையா? இருக்கிறது. என்ன என்று சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன என்று சொல்லி சொன்னா, இந்த ஹதீஸை பாருங்க, லைலத்துல் கத்ருடைய அடையாளம் அந்த இரவு தெளிவாக இருக்கும், சூரியன் இந்த சாரி சந்திரன் நல்ல பிரகாசமாக வெளிச்சம் தந்து கொண்டிருக்கும், தந்த பிரகாசமாக வெளிச்சம் தரும், அதுல குளிர்ச்சியும் இருக்காது சூடும் இருக்காது. அந்த ராவையில நீங்க நின்று பார்த்தா ஒரு விண்கல் கூட உலகத்துக்கு வீசப்படாது. ஏனென்றால் அந்த நாளில் வந்து மலக்குமார்கள் இந்த பூமியில நிறைஞ்சி இருப்பதால ஷைத்தானெல்லாம் ஓடி போயிடுவாங்க, ஷைத்தானெல்லாம் ஓடி போயிடுவாங்க, சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த லைலத்துல் கத்ர் இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது, தெளிவான ஆதாரத்தோடு பதிவாக இருக்கிறது, சரிங்களா விஷயம்? அப்ப முதலாவது லைலத்துல் கத்ர் நைட் அன்றைக்கே நான் இதுதான் ஆயிஷா மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்தது, வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்டது, வந்து அந்த நைட்டை நான் கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்ய அப்படின்னு கேட்டது. காரணம் என்ன இது? ஆனா லைலத்துக்கு அது முடிஞ்சதன் புண்ணால சுபுகர காட்சி தான் அது இருக்கும். காலையில என்ன செய்யும், சூரிய மங்களாக இருக்கும். அவன் முடிஞ்ச பிறகு அதை பார்த்து நைட்டு வடிக்கிட்டு நாம கவலைப்படணும். நைட்டுக்கே நாம செஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா கவலை. இப்ப நம்மளோட பிரச்சனை என்னன்னு சொன்னா, நம்மள யாருக்கும் சந்திரனை பத்தியே விளங்க மாட்டேங்குது. விளங்குதா சந்திரன் அப்படியெல்லாம் வாரது, வந்து வானத்துல நட்சத்திர உழுவது விளங்குதா? ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. ஏன் விளங்க மாட்டிருக்கின்றது என்று சொன்னால், அதற்கு காரணம் சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த ஈமானிய குவத் என்ன செய்யல, வந்து நம்மகிட்ட இல்லை. அதனால இந்த அடையாளம் உலகத்துல விளங்க மாட்டேங்குது. இப்படியாவது ஒரு லட்சத்துல ஒருத்தருக்கு என்ன செய்யலாம், வந்து அது விளங்கலாம். அதனாலதான் அல்லாமா உசைமீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால், இந்த நாள் வந்து விளங்க யாருக்கு என்று சொன்னால், பாவத்தை விட்டு தூரமாகி துனியாவை விட்டு தூரமாகி அல்லாஹ்வோட நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்கூட்டியே விளங்கும். சஹாபாக்கள் கனவுலையே கண்டாங்க, சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கனவுலையே கண்டாங்க. அந்த நைட்டை என்ன செஞ்சாங்க, அந்த நைட்டையே அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. வந்து அப்ப
எப்படி ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார்கள். அப்ப சகோதரர்களே, நாம இதுல விளங்க வேண்டிய சுருக்கம் என்னவென்று சொன்னால், கடைசி பத்துல இந்த லைலத்துல் கத்ருங்கிறது இருக்கிறது. அப்ப ஒரு நாள்ல போட்டு முயற்சி செய்யறது வந்து நாம வந்து நம்மளையே நாமளே ஏமாத்தி கொள்ற ஒரு விஷயம். இன்னைக்கு கூட 27 சொல்லி தான் இன்னைக்கு கூட்டம் கூட, இவ்வளவு நாள் அந்த மாதிரி எல்லாம் கூட்டம் வாரது இல்லை. என்னதுக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த லைலத்துல் கத்ருன்ற சொல்லுல 9 இருக்கிற, அதை 3 பெருக்கி விட்டு 27 வருவது அப்படின்னு நினைச்சுதான் அந்த கூட்டம் எல்லாம் இன்னைக்கு வந்து. அதனால இந்த மௌட்டீக கொள்கைய, இந்த ஜாஹிலியா கொள்கையை நீங்க என்ன செய்யுங்க, உடுங்க. வந்து நட்சத்திரம்லாம் உலாடுவதை பள்ளி வழிய லைட்டை போட்டு அடிச்சு விட்டுக்கிறாங்க வந்து, விளக்குதா? யூத கிறிஸ்தவர்களுடைய கோவில்கள் மாதிரி பள்ளிகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் நாம் என்ன செய்யறோம் வந்து பார்க்குறோம் சகோதரர்களே. அப்போ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன? நமக்கு லைலத்துல் கத்ர் கடைசி பத்தில் தான் இருக்குது, ஆனால் அது நமக்கு ஈமான்ற பலவீனத்தால் தெரியாது. அதனால முழு 10 நாம் என்ன செய்ய வேண்டியது, நம்ம அந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன? அதில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷாம்மா சொன்ன மாதிரி, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஃபு அன்னி. நீங்கள் சஹருக்கு போகிறவோ விளங்குதா, அல்லது 3 நீங்கள் என்ன செய்யலாம் வந்து அப்படின்னு கேட்கலாம். நம்ம இன்ஷால்லா அடுத்த வருஷம் அப்படி ஒரு ஜமாத்தாவை சேர்ந்தோன்னு சொல்லி சொன்னால், அப்படியே ஒரு 10 ஒரு நாளைக்கு ஒரு 200 முறை எல்லாரும் அப்படி இருந்து அப்படியே அமைதியாக அந்த துவாவை நாம் கேட்கலாம். ஏன் செய்ய முடியாது? பயிற்சியாக நாம் செய்யலாம் சகோதரர்கள். இப்போ இதை ஆயிசாம நமக்கு சொல்லி காட்டுறாங்க வந்து, சரியா? ஒரு பயானம் போடுறது, ஒரு விஷயத்தை போய் இப்படி போட்டு நாம் அதை செய்கிறது, கொஞ்சம் தூக்கம் வந்தால் தூங்குறது, எப்படியோ நம்மளோட சக்திக்கு ஏற்பட்ட முறையில் இந்த லைலத்துல் கத்ரை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் என்ன செய்யலாம் வந்து பெறலாம் வந்து. அடுத்தது வந்து அல்லாஹ்கிட்ட நாம் நெருங்கி பாவமெல்லாம் கழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த நைட்டில் இபாதத் செய்வதற்கே நமக்கு ஒரு இனிமோன்னு வரேன்னு சொல்கிறாங்க. யார் சொல்றது? ஷேக் ஹுசைமின் ரஹ்மஹுல்லாஹ் வந்து சொல்றாங்க. அந்த இனிமையெல்லாம் அவர்கள்லாம் கண்டு விட்டு போய்விட்டார்கள். நாம காணாததால்தான் இந்த பிரச்சனை எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நாளை தேடி பிடிச்சி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால சகோதரர்களே, இன்றைக்கு லைலத்துக்கு எதிராக இருக்கலாம், நாளைக்கும் லைலத்துக்கு எதிராக இருக்கலாம், நாளை மறுதினமும் லைலத்துக்கு எதிராக இருக்கலாம், வழுகி போன அந்த 6 லைலத்துக்கு எதிர் பெய்திருக்கலாம். நமக்கு தெரியாது, பழகுதா? எங்கேயும் இதுவரைக்கும் பூமி எரிஞ்சலாம் ஒன்றும் ஏற்படையில, இந்த 10 எங்கேயும் வெள்ளம் ஏற்படையிலேயே ஒன்றுமே நடக்கவில்லை. அதனால் இந்த 3 நாம் இன்ஷால்லாஹ் என்ன செய்யறது, கொஞ்சமாவது அந்த இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய முறையில் இந்த லைலத்தில் கொஞ்சம் ஆக்கோணங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பயான நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தேன் இன்ஷால்லாஹ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த இன்ன அன்சல்னா அந்த சூரத்தில் அல்லாஹ் சுபானத்தில் இவ்வளோ ரகசியங்களை வச்சு தான் அவ்வளோத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறான் என்பதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு, மலக்குமார்கள் இறங்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தப்பித்தவரை நம்மளுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, என்ன ரேஞ்ச் நம்மளோட ரேஞ்ச்! அதுக்கு பிறகு அவரை பிடிக்கவே முடியாது சகோதரர்கள். சாதாரண ஒரு மலக்கு சலாம் சொன்னாலே வேறு விஷயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சலாம் சொல்லிட்டா அதுக்கு பிறகு பிடிக்கவே இல்லை, என்ன சொல்லுங்க? அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கடைசி இந்த காலத்தில் வாழக்கூடிய நாம சகோதரர்களே, இந்த அல்ஃபு ஷஹருன்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாஹ் சுபானத்தில், 1000 அந்த அல்ஃபுங்கிறது வந்து அரபிகள் வந்து என்ன செய்யறது வந்து அது பலருக்கு பயன்படுத்துவது. எவத்து அஹதுகும் ஐயோமர் அல்ஃபசனா, அவர்களில் ஒருவர் 1000 வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறது. அந்த 1000 சொல்லி சொன்னாங்கிறது 1000 அல்ல, அது எவ்வளவோ. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், 1000 விட சிறந்தது. அது எவ்வளோ சிறந்தது யாருக்குமே தெரியாது, எவ்வளோ சிறந்தது யாருக்குமே தெரியாது. இந்த உம்மத்துடைய பலவீனத்தை அறிந்து அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு 10 தந்து பிடிச்சிக்கிறான். அதனால் நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் அந்த சின்ன உரை ஆட்டினேன். ஹாதா மினிந்தி வல்லில் முமின் அல்லாஹி தாலா அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தௌஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தௌஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபானக